ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இதை சொல்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறனோ அதை நான் சொல்கிறேன். இப்போது சில இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதாவது நாய் பூனை பெட் அனிமல்ஸ் வச்சுக்கலாம், இல்லை வளர்த்தா மட்டும்தான் கிடையாது. நம்ம வந்து ஒரு எறும்பு போகுது அந்த மாதிரி உயிர் இருக்குது உயிர் இல்லை அப்படின்ற பாகுபாடை தவிர்த்து நான் சொல்கிறது, அதுக்கிட்டலாம் நம்மளால் பேச முடியுங்க, அதுதான் பிரபஞ்சத்துக்கிடம் பேசுங்கள். பிரபஞ்சம்னா என்ன? நம்மளும் பிரபஞ்சம் தான், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே பிரபஞ்சம் தான், அத்தனை உயிர்களுமே பிரபஞ்சம் தான். உயிர் இருக்குது உயிர் இல்லைனாலும், அதாவது ஒரு நிலா கிட்ட பேசலாம், இயற்கை கிட்ட பேசலாம், செடி கொடிகள் கிட்ட பேசலாம். என்ன பேசலாம் அப்படின்னா, உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ அது எல்லாமே நீங்கள் பேசலாம். அதாவது உங்களோட ஷேரிங், ஒரு அது வந்து உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அதுக்கிட்ட நீங்கள் உங்களோட விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக அது வந்து நடந்திருக்கு, எனக்கு என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா நம்மளோட விஷயத்தை வந்து கேட்குறதுக்கு காது கொடுத்து இன்றைக்கி யாருமே இல்லை. அதாவது ஹஸ்பண்டு, குழந்தைங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் யாரானா இருக்கலாம், பட் அவங்களுக்கான அந்த நேரம் இல்லை. இன்னொன்று, அவங்க நேரம் கொடுத்தாலும் நம்ம சொல்கிறத அப்படியே புரிஞ்சிக்க முடியுமா, அந்த உணர்வோடையே நான் என்ன உணர்வில் பேசுகிறனோ அதே உணர்வோடு புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம மனசில் இருக்கிற உணர்வுகளை அப்படியே புரிஞ்சிருந்து அதை செய்கிறது நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னா அது பிரபஞ்சம் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இதில் சொல்கிறேன், பார்த்திங்கன்னா நான் அதுக்கிட்ட நிறைய விஷஸ் வச்சுருக்கேன், அது வந்து நிறைய நடத்தி கொடுத்துருக்கு. அதுக்கிட்ட ஒரு ஆசையோடையும் பேசியிருக்கேன், என்னோடய கோபங்களை எல்லாமே வெளிப்படுத்தியிருக்கேன், என்னோடய அழுகைகள் வெளிப்படுத்தியிருக்கேன், என்னோடய தேவைகளையும் வெளிப்படுத்தியிருக்கேன், என்னோடய சந்தோஷத்தையும் நான் பகிர்ந்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு பௌர்ணமி இரவில் ஒரு நிலா கிட்ட பேசி பாருங்கள், ப்ளஸ் அதே மாதிரி வந்து ஒரு கடல் கிட்ட உட்காந்து பேசி பாருங்கள். உங்களும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எறும்பு கடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட சொல்லுங்கள். இது ஒரு முட்டாள்தனமாக உங்களுக்கு தெரியல, பட்டு இது எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு புரியும். அது நிச்சயமாக உங்களை அடுத்த தடவை கடிக்காது. ஈவன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை டைமில் கொசு நிறைய வந்துருச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கொசுவத்தி யூஸ் பண்ண மாட்டேன், கொசுவெல்லாம் நம்ம போட்டுப்போம். பட் நான் கலையில் கோலம் போட எதாவது பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிக்குது. ஸோ அப்போ நான் ரெண்டு நாள் பார்த்தேன், எனக்கு அதை அடித்து சாவடிக்கவும் மனசில்லை. ஸோ அதுக்கிட்ட நான் பேசினேன். இது வெளி பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கிட்ட பேசினேன், எனக்கு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இந்த கோலத்தை வந்து முழுமையாக போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதே மாதிரி அது செஞ்சு கொடுத்தது எனக்கு. அது எனக்கு கோலம் போட்டு முழிக்கிற வரைக்கும் நிஜமாக கடிக்கவே இல்லைங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் கடிச்சிது, பட் அந்த டைம் நான் பேசும்போது எனக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நம்ம பயப்படுவோம்ல, அப்படி பயப்படாமல் அந்த நாய்கிட்ட நீங்கள் இங்கேருந்தே அதாவது கிட்ட போய் உட்காந்து என்னம்மா அப்படின்னு பேசுறீங்கன்னா பிடிச்சி பிடிங்கிடும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஆத்மாவோட ஆத்மா நீங்கள் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், அதுக்கிட்ட நீங்கள் பேசி பார்க்கலாம். நீ வந்து நான் தான் வந்திருக்கேன், நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வை அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலாக உயிரினங்கள் பயப்படுறது எதுக்காகனா, நம்மக்கிட்ட வராங்க, நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படி தான் பயப்படுதுங்க உயிரினங்கள். அந்த பயத்தை நம்ம போக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு உயிருமே நம்மளுக்கு தீங்கு செய்யாது. இது நான் என் லைஃப்பில் நான் பண்ணிகிட்ருக்கிற விஷயம். அதுக்காக பெரிய பாம்பு வந்ததுலாம் நீங்கள் நின்று பேசுவீங்களா பக்கத்தில் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயங்களை முடியுமோ அதுக்கிட்ட பேசலாம், ஒரு செடிக்கிட்ட பேசலாம், ஒரு நிலவுக்கிட்ட பேசலாம், ஒரு கடல்கிட்ட பேசலாம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், அது உங்களுக்கு பதில் அளிக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து பேசி பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிக்கிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கோலாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். உங்களோட மன ரீதியான கஷ்டங்களை கண்டிப்பாக அந்த இயற்கை கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அது கொண்டு வந்து கொடுக்கும். இது என் லைஃப்பில் நான் லைவாக உணர்ந்து நான் சொல்கிறேன். எதையுமே நான் வந்து
ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்வேன். ஸோ இது நானாக அந்த மாதிரி பேச ஆரம்பித்தது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, என்னோடய லைஃபே வேறு மாதிரி டேர்ன் ஆச்சு. ஸோ இந்த யூடியூப்லாம் எனக்குலாம் சுத்தமாக பண்ணணுன்ற தாட்டே கிடையாது, பட் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் அதே மாதிரி சேரணும். இன்றைக்கி நம்ம இயற்கையை ரசிக்க தான் நேரம் இல்லைல்ல, போன பதிவில் நம்ம மழை போட்டிருந்தோம், மழையை பற்றி போட்டு மறுநாளே நேற்று அந்த மழை வந்திருக்கு. சென்னையில் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ மழை அடிச்சிருக்கு, நான் போட்டதுனாலன்னு நான் சொல்லலை, இயற்கையை நேசித்த அத்தனை பேருக்கும் அது கிஃப்டாக கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதை நேசிக்க ஆரம்பிங்க, அது கூட பழக ஆரம்பிங்க, அதை அது கூட வாழ ஆரம்பிங்க, உங்களுக்கு அந்த இயற்கையோட என்ன கனெக்ஷன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், அது எப்படி நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன், நன்றி.